காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தின் வழியும் இல்லை, ஜாதகத்தின் வழியும் இல்லை. இருப்பினும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பெண்ணிற்கு வட்டமிடும், பாட்டிற்கு தொட்டையிடும். அத்தனையும் இன்பமின்றி துன்பம் இல்லை. ராரி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். டிங் 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 டிங். ஆடை இல்லாத மேனி அவன் பேர் அந்நாளில் ஞானி. இன்று எல்லோரும் பேபி துக்கம் தேவையில்லை. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டும், கமான் எவரிபடி. காவட்டும் பாவட்டும் கால்கள் ரெண்டும். இரவு பொழுது நமது பக்கம் விளக்கு ஏற்றி கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும், பாட்டிருக்கு தொட்டையிடும். அத்தனையும் இன்பமின்றி துன்பம் இல்லை. ராரி ஓ ராரி. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் யூடியூப் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாது. யாராவது அழகாக பாடினாங்கன்னா நீ பாடையில நான் பாடையில இந்த மாதிரிலாம் வசனம் தான் பேச தெரியும். பட் வந்தால் கூட என்ன பண்ணுறது, ஆசை இந்த மாதிரி ஒரு பிச்சு உதறலாமே ஹை பிச்சில் அப்படின்னு. எனக்கு குரல் நல்லாயிருக்கும், சங்கீதம் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கல. அது நினச்சி நான் வருத்தப்படுவேன். பட் தனியாக தானே இருக்கும், யார் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பாட்டை பாடிட்டேன். முதல்ல விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த விளக்கோட சுடர் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிறதா இருக்கும், அல்லது அன்பை கொடுக்கறதா இருக்கும், அல்லது காதலை கொடுக்கறதா இருக்கும். நான் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே அதுவும் சினிமாவுக்காக முயற்சி பண்ணுற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ரூமில் ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துக்குவேன். அது என்னமோ அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சூரியனை பார்க்கறதோட ஒரு மினிமைஸ்டு ஒரு ஃபார்ம் சின்னதாக, அது நமக்குள்ள ஒரு பவரை கொடுக்குற மாதிரி. கொஞ்ச நேரம் விளக்கு பார்த்துட்டு இருந்துட்டு கண்ணை முன்னோம்னா நம்மளுடைய நெத்தி மேட்டில் வந்து அந்த விளக்கோட சுடர் தெரியும். இதெல்லாம் எனக்கு நானே ஒரு பவரை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். இன்றைக்கி நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு 9 நிமிஷம் விளக்கேற்றிட்டு இந்த நமக்கு கிடச்சிருக்கிற இந்த இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல், இந்த உலகத்துக்கே கிடச்சிருக்கிற இந்த அச்சுறுத்தல்லிருந்து வெளியேறது எப்படி, அதுக்காக கொஞ்சம் அமைதியாக ஒரு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு. எப்போவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து ஒரு பெரிய பலன் இருக்கும், அதில் பெரிய நம்பிக்கை உள்ளவனான். அப்படி தான் இந்த 21 நாட்களை வந்து உலக நாடுகள் கூட கடைப்பிடிக்காத அளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிருக்கோம். 1-2 அத்துமீறல்கள் இருக்குது, அதுவும் வந்து வைத்து பாட்டுக்கான ஒரு விஷயம். நீங்கள் எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு சாப்பாடு போடுறது யார், அதுவும் தினந்தோறும் உழைக்கிறவங்களுடைய பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கேட்கணும் இல்லை, என்னுடைய ஆட்டோ டிரைவர்கள் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் என்கிட்ட பேசி உதவி வாங்கிறதுக்கே ஒரு மனசுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப தயக்கம். யோசித்து அதுக்கப்புறமேல அந்த ஒரு 7 பேர் வீடு மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கேயோ உதவி கிடைக்கின்றதுக்காக யாருமே உதவியை கேட்டுறது கூட இல்லை. எல்லாருக்கும் ஒரு தன்மானம் ஒன்று இருக்குது, வருமானத்தை மீறி தன்மானம் இருக்குது. அதை மீறி நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய மனிதாபிமானம்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த ஜென்மத்தில் நான் சம்பாதிச்ச பணத்தில் இல்லை சம்பாதிக்கிற பணத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியை மற்றவங்களோட ஷேர் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிற சந்தோஷம், அதன் மூலமாக கிடைக்கிற லாபங்கிறது என்ன சொல்கிறது, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுவாங்கள அந்த மாதிரி. இந்த உதவிகள் எல்லாமே ரொம்ப சின்னது, ஆனால் அதனால் கிடைக்கிற இன்பம் வந்து பேரின்பம், பெரிய சந்தோஷம். 3 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நான் இன்றைக்கி சினிமாவில் வந்து என்னால் இன்னும் ஒருத்தருடைய வயிற்றுப்பு முடிஞ்சதுன்னா, அவங்களுக்கு உதவியாக இருக்க முடிஞ்சதுன்னா அதை விட பெரிய விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது. நான் இல்லை, எத்தனையோ பேர் 1000 கோடியோ சம்பாதிச்சு வச்சுட்டு அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள் வந்து அதை எவ்வளோ தூரம் நினைவில் வச்சுருப்பாங்க, எத்தனை ஜென்ரேஷனுக்கு ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் அப்பாவோட பேருக்கு அப்புறம் தாத்தாவோட பேர் வேணால் ஞாபகத்தில் இருக்கலாம், அதுக்கப்புறம் கொள்ளு தாத்தாவோட பேரெல்லாம் அவனுக்கு ஞாபகமே இருக்காது.
இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொள்ளி வச்சுட்டு வந்ததுக்கப்புறமே அந்த அந்த காரியமே மறந்து போயிடும், அந்த லெவலுக்கு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இந்த ஜென்மத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மனிதனாக இருக்கணும், இந்தியனாக இருக்கணுமா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நிச்சயமாக இந்தியனாக தான் இருக்கணும். இதில் நிறைய மன வருத்தங்கள், மத வருத்தங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் மீறி மதம் பிடித்த யானையை கூட நம்ம வந்து ரொம்ப ஒரு விதமாக, அது வந்து காட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கு கூட கெடுதல் அடித்து விரட்டுறோம். அதனால் மதம் பிடிக்காமல், இனம் பிடிக்காமல், வெறும் மனிதத்தின் மேலே மட்டுமே ஒரு நம்பிக்கையை வச்சு பரப்புறது எல்லாமே மனிதமாக இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். யாரோ சில பேருக்கு எங்கேயோ சில நெருடல்கள் இருக்குது, நமக்கும் தெரியுது. இப்போ எனக்கு கூட பழி வாங்கணும்னா ஒரு 100 பேர் இருக்காங்க என் லிஸ்ட்டில். நான் ரொம்ப நம்பிக்கை வச்ச என்னுடைய தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க என்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு நகையை திருடிட்டு போயிட்டாங்க. கோபம், அவ்வளோ கோபம் வருது. நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு ஏன் நீங்கள் கெடுதல் செஞ்சீங்கன்ட்டு. அப்போல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே மட்டுமே நான் அது சம்மந்தமாக யோசிக்கிறேன். எனக்கு நல்லது நடக்கணும், அவங்களுக்கே கூட அவங்கள நல்வழிப்படுத்தணும், அவங்க செய்த தவறு வந்து எப்படியாவது உணரணும். அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவையே பழி வாங்கணுங்கிற லெவலுக்கெல்லாம் இருக்கிற மனநிலை ஒரு வகையில் நியாயமாக கூட இருக்கலாம். அந்த உணர்வு வந்து நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறது மூலமாக கிடைக்கிற ஒரு நன்மை இந்த நேரத்தில் நம்ம நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொல்லும்போது என்னுடைய மன அலைகள், உணர்வலைகள் எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு வருது. சில விஷயங்களை நம்மளை சொல்லாமையே புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் சகோதரர்கள் எல்லாமே, நம்ம எல்லாரும் ஒரு தெருவுக்குள்ளே அப்படி தான் இருக்கோம். அது நாடுன்னு போகும்போது மட்டும் எங்கேயோ கொஞ்சம் மாறுபடுது. ஸோ அதனால் இதுவரைக்கும் நடந்தது எப்படியோ இன்று இரவுலேருந்து, இது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு நினைக்கிறேன். இன்றைய இரவு இந்த 9 நிமிஷம் நம்ம வந்து விளக்கேற்றி வச்சுக்கிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுறதுங்கிறது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். எதை பார்த்தாலுமே நம்ம அதை பற்றி ஒரு எதிர்வினை ஆற்றுறதுங்கிறது வந்து அவ்வளவு சரியில்லாத ஒரு விஷயம். இது எதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதில்ல, எனக்கு நானே சொல்லிக்கிறது. விரைவில் இந்த 14ஆம் தேதியோடு இது முடிவடையுமான்னு எனக்கு தெரியல, நம்பிக்கை இல்லை. இது தொடரலாம், தொடர்ந்தால் எப்படி இதை நம்ம வந்து கட்டுப்பாட்டோடு வச்சுக்க போகிறோம், அல்லது எப்படி நம்ம வந்து இதை செயல் வடிவத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம், யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். நான் அப்போலேருந்து சொல்கிறது, அரசுங்கிறது நம்ம உருவாக்குறது, அப்படி அரசை மட்டுமே நம்பாமல் நமக்கு நாமே உதவி செய்வோங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் உதவியாக இருந்து இந்த அச்சுறுத்தல் நோயிலிருந்து நம்ம சீக்கிரமாகவே விடுபட்டு இந்த வெளிச்சத்தை விட, இந்த விளக்கின் மூலமாக கிடைக்கிற வெளிச்சத்தை விட இன்னும் பிரகாசமாக இருக்கணும். நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்மளுடைய வாழ்க்கையும் வலிமையான இந்தியாவாக்குவோம். நன்றி.